sta a Serie. Ah, Serie. வணக்கம் என்னுடைய இனிய காலை வணக்கம். கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த வாழு திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தமிழகம் எங்கும் சிம்பு சினி ஆர்ட்ஸ் மூலமாக வெளியிட நான் முயற்சி மேற்கொண்ட போது அப்பொழுது எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கிலே இந்த படத்துக்கு நிறைய வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 14-15 வழக்கு. அதில் குறிப்பாக இந்த படத்தில் இருக்க நிக்காட் சக்கரவர்த்தி உடைய படமான இந்த வாளில் மேஜிக் ரேஸும் சம்பந்தப்பட்டிருக்க அந்த படத்தை சிம்பு சினியார்ஸ் மூலமாக தமிழகம் எங்கும் நான் வெளியிட முற்பட்ட போது சிம்பு சினியார்ஸ் தமிழகம் முழுவதும் வெளியிடுவதற்கான உரிமை இல்லை, உரிமை எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று மேஜிக் ரேஸ் தொடர்ந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே இடைக்கால தடை கடைசியில் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே, இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றிலேயே, ஒரு படத்தின் ரிலீஸுக்காக ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி இந்த படம் வெளியிடப்படும் என்பதற்காக நான் விளம்பரம் கொடுத்து கொண்டிருந்த போது வராத வழக்கு. கடைசியில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜூலை மாதம் அந்த 17ஆம் தேதி ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லா 17 முதல் நான் விளம்பரம் கொடுத்துருந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. கடைசி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்தப்ப இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஒரு வித்தியாசமான சினிமா உலகத்தில் ஒரு படத்துக்கு ரிலீஸ்லாம் ஆயத்தமான பிறகு கடைசி அதாவது 17ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி இந்த படத்துக்கு தடை உத்தரவு வந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு சொன்னேன், நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் மதிக்கக்கூடியவன், நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன் என்று அன்றைக்கு நான் பத்திரிகையாளர்களையும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களையும் சந்தித்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன வந்ததோ அதுக்கு நான் தலைவணங்கி ஸ்டே ஆர்டர் கிடைச்சது. யாரா இருந்தாலும் தலைவணங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் அந்த வழக்கில் மேஜிக் ரேஸுக்கும் நிக்காட்ஸுக்கும் நடந்த அந்த வழக்கை ரெண்டு தரப்பும் பேசி சுமூகமாக தீர்த்து கொண்டதின் பேரில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆறாங்க. ஆன உடனே வழக்கை வந்து வாபஸ் வாங்கி இன்றைக்கு அந்த வழக்கு சுமூகமாக முடிந்து விட்டது. மேஜிக் ரேஸ் அதை சுமூகமாக முடித்துக் கொண்டதற்கு பின்னால் அதற்கு முன்னாடியே நீதி யாராரு போட்ட அத்தனை வழக்கும் பல வழக்கு எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று அத்தனை வழக்குகளையும் உடைச்சி இன்றைக்கு பல உங்களுடைய ஆதரவும் கூட, உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாத்தையும் மேல இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுவதற்கு இன்றைக்கு நாளை முதல் ரிசர்வ் செய்யப்படும் என்று விளம்பரம் கொடுத்திருக்க கூடிய இந்த கட்டத்திலே அன்றைக்கு தடை உத்தரவு பெறுவதற்கு முன்பு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அந்த இடைப்பட்ட நேரத்திலே அன்னைக்கு அந்த செய்தியை போட்டு எனக்கும் என் மகன் சிலம்பரசனுக்காகவும் இந்த வாழு திரைப்படத்திற்காகவும் செய்தி வெளியிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் இந்த படம் இந்த எல்லாமல்ல இறைவனுடைய அருளால இந்த ஆகஸ்ட் 14 வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் என்பதை உங்கள்கிட்ட இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன், இதை நீங்க கேட்டதுக்கு நன்றி. சில பேரு அதை வந்து விஜய் சார், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இதுங்கிறத நான் சொல்லிடுவேன். சிலம்பரசன் பொறுத்தவரையில் அவர் அஜித்துடைய தலை, அஜித்தோட ரசிகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் இன்னொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு குறிப்பிடுறேன், வேலாயுதம் திரைப்படத்துல ஒரு காட்சி வரும், அந்த காட்சியில் டிடிஆர் வருவார். அதை நான் திரையரங்கத்தில் பார்க்குறேன், டிடிஆர்கிட்ட போய் கேட்பார் டிடிஆர், என்ன நான் தாண்டா பிட்டு நான் தான்ப்பா டிடிஆர்னு. அதுக்கு விஜய் சார் சொல்லுவார், எனக்கு டிடிஆர்லாம் தெரியாது, எனக்கு டிஆர் தான் தெரியும், நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லுவார். நான் டிஆரோட ரசிகன் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் திரைப்படத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்த ஒரு நடிகராக நான் வந்து என்ன ஒரு என்னோட ரசிகன் சொன்னதுக்கு உடனே நான் எனக்கு எந்த விதமான தலைக்கணும் ரொம்ப சாதாரணமான ஆள். அப்படி சொல்லக்கூடிய அந்த விஜய் அவர்களை பற்றி நான் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. தனிவினா அந்த மரியாதைக்கு ஒரு மெயின் காரணம், நான் வேட்டைக்காரம்னா புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அந்த புலி உருமுது புலி உருமுதுன்னு படத்துல பாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு நல்ல தமிழ் மனம் படைத்த ஒரு பையன்றதுனால எனக்கு விஜயை பிடிக்கும். என்னை என்னுடைய திரைப்படங்கள் வர மாதிரியே திருப்பாச்சி படத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டர் சென்டிமெண்ட் வைப்பாரு. அப்ப சொல்லிட்டு இது பேரரசு என்னுடைய நண்பர் உங்களை மாதிரியே விஜய் சாரும் சிஸ்டர் சென்டிமெண்ட்டை விரும்புவாரு. அவர் கிட்டத்தட்ட உங்களோட ஃபேன் சொல்லும் போது இப்படி பல பேருடைய கருத்துல விஜய் பத்தி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்த காரணத்தால இந்த செய்தியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வேணா வெரிஃபை பண்ணீங்க. ஜூலை மாசம் இப்ப இந்த பட வெளியீடுலாம் ஜூலை நடக்குது. ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நானும் என் மனைவி உஷா ராஜேந்திரன் விஜயுடைய தயார் சோபா அவர்களும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் நாங்க 10 நாள் மலேசியால இருந்தோம். ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்மீன் அந்த 3 டிவியில் அந்த ஒரு ஆஸ்ட்ரோ வானவியலோட அந்த தொலைக்காட்சியில இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சி வருது. அதுக்கு நான் ஒரு ஜட்ஜி. நான் கடந்த முறையும் அதுக்கு ஜட்ஜா இருந்தேன். இந்த முறை இன்டர்நேஷனல் கடந்த முறை சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி. இந்த தடவை இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் ஜட்ஜி. நான் ஒரு ஜட்ஜி. விஜயோட அம்மா இருக்காங்களே சோபா அம்மாவும் ஒரு ஜட்ஜி. இன்னொரு ஜட்ஜா சத்யா வந்திருந்தாரு. நாங்க 10 நாள் அந்த ஷோக்கு போன நேரத்தில் அங்க தங்கியிருந்தப்ப எங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இடையில ஒரு நட்பு வளர்ந்தது. அந்த 10 நாள் அங்க நாங்க தங்கியிருந்தோம். ஒரே ஹோட்டல்ல தங்கியிருந்தனால காலையில ஒன்னா சாப்பிட போறதுல இருந்து ஆரம்பிச்சு மத்தியானம் போறது ஷோக்கு போறதுல இருந்து எல்லாமே அது மட்டும் இல்ல அங்க போய் 10 மலை எம்பெருமான் முருகனோட கோயிலுக்கு போற வரைக்கும் எஸ்எஸ்ஆரையும் சோபாமையும் 10 மலை முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போன வரைக்கும் அவங்களோட சேர்ந்து நான் டிராவல் பண்ண காரணத்தால அந்த ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சியில அந்த வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் ஜட்ஜா இருந்த இளைய தளபதி விஜயை பத்தி அவ்வளவு மனம் திறந்து என்னுடைய கருத்துக்களை நாங்க பதிவு பண்ண அது மலேசியாவில் ஒரு பெரிய பாதிப்பை தனக்கு ஒரு நடிகன் இருக்கும் தன்னுடைய வீட்டில் ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இருக்கும் போது இன்னொரு நடிகரை இன்னொரு கலைஞரை இப்படி மனமுந்து பாராட்டிய ஒரு அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது நான் வெள்ளை உள்ளம் படைத்தவனாக இருந்தனால ஒன்னு சொன்னேன். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் சொல்லுவாங்க. நான் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இது பதிவு பண்ணியிருந்தேன். இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு நான் சொன்னப்ப இந்த படத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி வலையை பின்னப்படுகிறது என்று சொன்னப்பட்டதற்கு பின்னால் நான் பேட்டி கொடுத்தேன் ஊடகத்தில். ரொம்ப நல்லா நீங்க அதை போட்டிருந்தீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. அப்ப ஏன் புலி படத்துக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப மட்டும் ஏன் கூப்பிடுறான்னு அதுக்கு ஒரு கதை திரைக்கதை வசனத்தை எழுதக்கூடாது சார். அதை நான் முன்னையே நான் அதை முன்னையே சொன்னதுனாலதான் நான் வந்து அமுல் சூப்பர் குடும்ப நிகழ்ச்சி வேணா போட்டு கட்டுறேன். எத்தனை நிகழ்ச்சியில விஜயை பத்தி நான் நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறேன்.